ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மருள் ஃப்ரம் பாத்தன் அகாடமி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, 1857 நடைபெற்ற சிப்பாய் கழகத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதன் வகையில் ஏன் இந்த கழகம், சரிங்களா? அதாவது இந்த கழகம் ஏற்படுறதுக்குள்ள காரணங்களில் முதல் படியாக பார்க்க போகிறது அரசியல் காரணங்கள். அரசியல் ரீதியாக என்னென்ன காரணங்களாம் இதுக்கு முன்வைக்கிறாங்கன்னா, 1898 வெள்ளை சிறப்பு கொண்டு வந்த துணைப்படை திட்டம், சரிங்களா? துணைப்படை திட்டம் என்னென்னா, இந்திய ஆட்சி பகுதிக்கு, அதாவது இந்திய அரசுகள் ஆளக்கூடிய பகுதிக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் இராணுவ உதவி செய்யும், சரிங்களா? இந்த மாதிரி இராணுவ உதவி செய்கிறன்ற பேரில் ஃபஸ்ட்டு பாதுகாப்பு தராமாரி தந்து அவங்களே அந்த பகுதியை ஆண்டுப்பாங்க. இதுதான் வந்து துணைப்படை திட்டம். இது வந்து பல்வேறு வகையான அரசுகள் வந்து இது மூலமாக தான் இணைச்சாங்க. அடுத்தது 1848 டல்லோசி பிரபு கொண்டு வந்த வாரிசு இருப்பு கொள்கை. வாரிசு இருப்பு கொள்கைன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அரசு இருக்காங்கன்னா, அந்த அரசுக்கு வந்து பிறக்கக்கூடிய குழந்தையில் ஆண் வாரிசு இல்லாமல் இருந்தால், அந்த ஆண் வாரிசு இல்லாமல் இருக்கிற ஆட்சியை வந்து ஆங்கிலேய அரசாங்கம் தன்னுடைய கட்டுப்பாடுக்கு கொண்டு வரும். இதான் வந்து வாரிசு இருப்பு கொள்கை. இது மூலமாக பல்வேறு வகையான பகுதி வந்து இந்திய அரசாங்கம் டல்லஸ் பிரபுக்கிற கட்டுப்பாடுக்கு இணைச்சாங்க, சரிங்களா? அதனால என்னென்ன ஊர்னா, சதாரா, சம்பல்பூர், ஜெய்ப்பூர், நாக்பூர், ஜான்சி போன்ற பகுதியெலாம் இதன் மூலமாக தான் இணைச்சிருப்பாங்க. அடுத்தது மூன்றாவதாக வந்து முகலாய மன்னர் இரண்டாம் பகதூர்ஷாவின் பட்டம் பறிக்கப்பட்டது, சரிங்களா? அதாவது மராட்டிய பேஷ்வா இரண்டாம் பாஜிராவின் வளர்ப்பு மகனான நானா சாஹிப்பின் ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டது. அதாவது இந்த மாதிரி இணைக்கப்பட்ட அரசுகள் பார்த்தீங்கன்னா, நாட்டை இணைச்ச உடனே அந்த நாட்டுக்கு உண்டான ஓய்வூதிய அந்த அரசருக்கு வந்து ஓய்வூதியத்த மட்டும், அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து மாதம் மாதம் கட்டுறன்ற பேரில் அந்த பகுதியை வந்து இவங்க வாங்கிட்டு அந்த அரசருக்கு வந்து காசு கொடுப்பாங்க. அந்த கொடுத்துட்டு வந்த காசை வந்து நிறுத்திட்டாங்க. யாருக்குன்னா, அந்த நானா சாஹிப் கொடுத்து வந்த ஓய்வூதியம் வந்து நிறுத்திட்டாங்க. அடுத்தது வில்லியம் பென்னிங் பிரபு கொண்டு வந்த வங்காள நில குத்தகை சட்டம். வங்காள நில குத்தகை சட்டத்தை வந்து வில்லியம் பென்னிங் கொண்டு வந்தார். இது வந்து அவர் அரசியல் காரணமாக கருதப்படுது, சரிங்களா? அரசு காரணம் இவ்வளோ தான். அடுத்தது நிர்வாக காரணங்கள். நிர்வாக ரீதியாக என்னென்ன காரணங்கள் ஏற்படுச்சுன்னா, நிலவரி அதிகரிப்பு, அது அந்த மக்கள் வந்தேன்னா, அதாவது இப்போ வந்து நிலவரி கம்மியாக இருந்தாலும் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா, மன்னர் காலத்தையும் சரி ஆட்சி பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துலையும் பார்த்தீங்கன்னா, வரி எதுக்கு அதிகமான நிலவரி தான் அதிகமாக கொடுத்தாங்க. அந்த வரியை வந்து ஆங்கில அரசாங்கம் இன்னும் அதிகரித்தாங்க. இது வந்து மக்களை வந்து கஷ்டத்தில் அடிச்சு. அடுத்தது நீதிமன்றத்தில் பாரசீக மொழிக்கு பதிலாக ஆங்கில மொழி புகுத்தப்படுது. காலங்காலமாக நீதிமன்றத்தில் என்னென்னா பாரசீக மொழி தான் இருந்துச்சு, ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த பாரசீக மொழிக்கு பதிலாக ஆங்கில மொழியை புகுத்திட்டாங்க. அடுத்தது இந்தியர்களுக்கு உயர் பதவி மறுக்கப்பட்டது. அரசியல் மற்றும் அரசியல் ரீதியாகவும் தெரியும், இராணுவ ரீதியாக இராணுவத்திலையும் அரசியல் ரெண்டுத்திலையும் பார்த்தீங்கன்னா, இந்தியர்களுக்கு உயர் பதவியெலாம் மறுக்கப்பட்டது. இந்தியாவிற்கு இது இந்தியன் மாற்றிக்குங்க, சரிங்களா? இந்தியர்களுக்கு உயர் பதவி மறுக்கப்பட்டது. இதெல்லாம் வந்து நிர்வாக காரணமாக சொல்கிறாங்க. அடுத்தது பொருளாதார காரணங்கள். பொருளாதார ரீதியாக என்னென்ன காரணம் வரும் பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயரின் பொருளாதார சுரண்டல். ஆங்கிலேயர் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து பொருளாதார சுரண்டல் செய்கிறேன்னு சொல்லிட்டு அப்போவே வந்து தாதாபாய் நவரோஜின்ற படித்த இந்தியர் வந்து சொன்னார், சரிங்களா? அடுத்தது இங்கிலாந்து பொருட்களுக்கு குறைவான இறக்குமதி வரி. அதாவது இங்கிலாந்துலேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாமே குறைவான இறக்குமதி வரி வச்சனால, மற்ற நாட்டில் அவங்க இறக்குமதி செய்யறத விட இந்தியாவில் அதிகமாக இறக்குமதி செஞ்சாங்க. இதனால் என்ன ஆச்சுன்னா, இந்தியாவிலேருந்து கைத்தொழில் வந்து மிகவும் பாதிக்கப்படுது. ஸோ இந்திய பொருட்களாக மக்கள் வாங்குறதுக்கு பதில், ஸோ வெளிநாட்டு பொருள் வந்து 10 ரூபா கேட்கலான்னா, நான் இந்திய பொருள் வந்து 12 ரூபான்னு இருக்கும்போது, ஸோ 12 ரூபாய்க்கு வாங்குறத விட 10 ரூபாய்க்கு வாங்கலான்றதுனால அந்நிய பொருட்கள் வந்து ஆதிக்கம் அதிகமானதுனால கைத்தொழிலாம் பாதிக்கப்படுதாக சொல்கிறாங்க. ஆனால் இந்திய பொருட்களுக்கு அதிக காப்பு வரி, அதே மாதிரி அவங்க பொருளை விட நம்ம பொருளுக்கு அதிகமாக டேக்ஸ் வச்சாங்க. இதுவும் ஒரு வகையான காரணமாக கருதப்படுது. இது வந்து இதனால் இந்தியாவோட பொருளாதாரம் குறைஞ்சிது. இதுதான் பொருளாதார சுரண்டல்னு சொல்கிறாங்க. அடுத்து சமூக காரணங்கள். சமூகத்தினா சமூக மக்களுக்கு வந்து என்னென்ன காரணம் தான், 1829 சதி என்னும் உடன்கட்டை ஒழிப்பு வில்லியம் பென்னிங் கொண்டு வந்தது. அது இந்தியர்கள் மத்தியில் காலங்காலமாக இருந்து வர ஒரு பழக்கம், மூடப்பழக்கத்தில் ஒன்று என்னென்னா, கணவன் எரிஞ்சிடவுடனே அந்த சிதையிலே, அதாவது அந்த தீ எரிஞ்சக்கூடிய சிதையிலே மனைவியும் எரியணும். இதான் வந்து சதியின முடங்கட்டை ஒழிப்பு. இது ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா மனைவியிலே தானாக போயிட்டு இது பண்ணாங்க. பட் ஆனால் கொஞ்சம் நாள் போக போக வலுக்கட்டாயத்தின் பேரில் வந்து பெண்களை வந்து இந்த சதியின் ஒழுங்கடிக்கு ஆளானாங்க. இதை பார்த்துருந்த வில்லியம் பெண் வந்து இதை ஒழிச்சார். இது நல்ல விஷயமா இருந்தாலும் சமூக, அதாவது மக்களோட பழக்க வழக்கத்தை மாற்றுற மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து இதுவும் ஒரு காரணமாக சொல்கிறாங்க. அடுத்தது 1856 விதவைகள் மறுமண சட்டம் டல்லஸ் பிரபல் கொண்டு வந்தது. ஓகே, 1856 விதவைகள், அதாவது ஒரு திருமணம் செஞ்சுட்டு கணவன் இறந்துட்டவனே இன்னொரு திருமணம் செய்யக்கூடாதுன்றது நியதியாக இருந்துச்சு, ஒரு பழக்கவழக்கமாக இருந்துச்சு. பட் ஆனால் அதை வந்து மாற்றும் விதமாக டல்லஸ் வந்து மறுமண சட்டம் கொண்டதுனால இது மக்களுக்கு ஏற்றுக்கொள்ள இதாக இல்லை. அடுத்தது பாலி விவாக தடை மற்றும் பெண் சிசு கொலை ஒழிப்பு. அதாவது பெண் சிசு கொலையும் பாலி விவாக தடையும் நம் நாட்டில் பரவலாக இருந்துச்சு, அதை வந்து தடை விதித்தாங்க. அடுத்து இந்துக்களின் சொத்துரிமை சட்டம் மாற்றப்படுது. அது இந்தியர்களின் சொத்துரிமை சட்டம் என்னென்னா, அப்பாவோட சொத்து மகனோட சொத்து திருநா பையன் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் பெண்களுக்கும் சொத்துரிமை இது வந்து
அந்த சொத்துரிமை மாற்றினால இது இந்துக்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி அடைந்தது. அடுத்தது கோவில்கள் மற்றும் மசூதிகளின் மீது வரி விதிக்கப்பட்டது. அதாவது கிறிஸ்துவ கோயில்களுக்கு விதிக்காமல் கோயில்கள் மற்றும் மசூதிகள் மட்டுமே வரி விதித்தாங்க. இது வந்து ஒரு வகையான சமூக காரணமாக இருந்துச்சு. ஸோ இதனால் வந்து இந்த புரட்சி ஏற்படுது. புரட்சி ஏற்படுறதுக்கு இது ஒரு வகையான காரணமாக அமைஞ்சது. அடுத்தது இராணுவ காரணங்கள். இராணுவத்தில் வந்து என்னென்ன மாற்றம் இருந்துச்சுன்னா, இந்திய இராணுவ வீரர்களுக்கு குறைவான சம்பளம். அதாவது பொதுவாக பார்த்தோன்னா இராணுவ வீரர் வந்து ஒரே பதவியில் இருந்தாலும் ஆங்கில படைவீரனுக்கு அதிக சம்பளமும் இந்திய படைவீரனுக்கு குறைவான சம்பளமும் கொடுத்தாங்க. அடுத்தது இந்தியர்களுக்கு இராணுவத்தில் உயர் பதவிகள் மறுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்ட உயர் பதவி என்னன்னா, இந்தியர்களுக்கு வந்து என்னதான் வேலை செஞ்சாலும் ஆங்கில படைகளுக்கு கொடுக்கக்கூடிய பதவி உயர்வு வந்து இந்தியர்களுக்கு கொடுக்கப்படல. இந்தியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகபட்ச பதவி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுபேதான்ற ஒரு பதவி தான் கொடுத்தாங்க. இது வந்து ரொம்ப கீழ்மட்ட பதவி தான், அதுதான் வந்து இந்தியர்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அடுத்தது கானிங் பிரபு கொண்டு வந்த பொது இராணுவ பணியாளர் சட்டம். அது பொது இராணுவ பணியாளர் சட்டம் என்னென்னா, இந்தியர்கள் வந்து கடல் கடந்து போரிட வேண்டும் சரிங்களா. அதாவது இப்போ கடல் கடந்து வேறு நாட்டு போய் போரிடாங்கன்னா ஆங்கிலேயர் போகாமல் இந்தியர்கள் மட்டுமே அனுப்புனாங்க. இந்த சட்டத்தை வந்து காணிப்பு தான் கொண்டு வந்தார். அது என்னென்னா பொது இராணுவ பணியாளர் சட்டம் சொல்கிறாங்க. இந்த சட்டத்தை எதிர்த்தும் வந்து இந்த போராட்டம் தான் சொல்கிறாங்க. அடுத்தது இதெல்லாம் வந்து பொதுவாக நடந்த, அது ரொம்ப வருஷமாக நடந்து கொண்டு இருந்தது. அதாவது ஐம்பது வருஷமாக நடந்த விஷயம் தான் இந்த காரணமாக சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த போர் மூலத்துக்கு அடிப்படை, அதாவது உடனடி காரணத்தில் எதுவும் பார்த்தீங்கன்னா, பசு மற்றும் பன்றியின் கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்களை கொண்ட புதிய எம்ஃபீல்ட் ரக துப்பாக்கிகளை பயன்படுத்த இந்தியர்கள் வற்புறுத்தப்பட்டனர். அதாவது பசு மற்றும் பன்றியோட கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்களை கொண்டு தான் இந்த எம்ஃபீல்ட் ரக துப்பாக்கின்னு உருவாக்குனாங்க. அதில் வந்து தோட்டாக்களை வந்து பசுவும் பன்றியோட கொழுப்பு தடவப்பட்டதாக ஒரு வதந்தி பரவச்சு. அது பசு என்பது பார்த்தா இந்தியர்களோட புனிதமான ஒரு கடவுளாக மதிக்கக்கூடிய விஷயம். பன்றி என்பது முஸ்லீம்களை வந்து வெறுக்கக்கூடிய ஒரு விலங்கம். ஸோ இது ரெண்டுமே வந்து இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக இருந்ததுனால இதை வந்து பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு மக்கள் வந்து போராட்டம் பண்ணி அதான் வந்து இந்த போராட்டம் ஏற்படுது. அந்த கிளர்ச்சி ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் அமைஞ்சது சரிங்களா. இந்த புரட்சியினை தோக்கம் எப்படி தோணிச்சு பார்த்தோம்னா, எம்ஃபீல்டு ரக துப்பாக்கியை பயன்படுத்த மறுத்து வங்காளத்தில் உள்ள பரக்பூர் மாவட்டத்தின் 34வது காலப்படையைச் சேர்ந்த மங்கள் பாண்டே எனும் பிராமண படைவீரன் தனது மேலதிகாரியை மார்ச் 29, 1857 சுட்டார் சரிங்களா. அதாவது இந்த எம்ஃபீல்டு ரக துப்பாக்கியை பயன்படுத்த சொன்ன இராணுவ அதிகாரியை மங்கள் பாண்டே எனக்கூடிய வீரன் வந்து என்னென்னா சுட்டு வீழ்த்தினாங்க. இந்த இதுக்காக சுட்டுதுனால எப்போனா மார்ச் 29, 1857 சுட்டார். இதற்காக மங்கள் பாண்டே ஏப்ரல் 8, 1857 தூக்கிலிடப்படுவார் சரிங்களா. அதை செஞ்சு அடுத்த 9 நாளில் 9 நாளில் இவரை தூக்கிலிட்டுருவாங்க சரிங்களா. இது முடியாமல் ஸோ இந்த போட்டனால அந்த இடத்துல கலகம் ஏற்படுதுனால அந்த காலால் படை என்ன பண்ணால் பரக்பூர்லேருந்து மீரட்டுக்கு மாற்றுவாங்க சரிங்களா. அதனால்தான் அதுக்கப்புறம் பார்த்தா மீரட்லேயும் இந்த புரட்சி வந்து அதிகரிக்கும் சரிங்களா. அதன்படி என்னன்னா, புரட்சி முதல்ல வெடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா பரக்பூரில் தான் 29/3 அதாவது மார்ச் 29, 1857 தான் வெடிச்சது. பட் அது முழுவதும் பரவியது சரிங்களா. திட்டமிட்டபடி தொடங்கியது எப்போன்னா மே 10, 1857 தான் முழுசாக இந்தியா முழுவதும் பரவ ஆரம்பிச்சிது சரிங்களா. மீரட் சரிங்களா, முதலில் தொடங்கியன்னு பார்த்தா பரக்பூர், முழுவதும் பரவியன்னு பார்த்தா மீரட் சரிங்களா. ஞாபகம் வச்சுங்க. அடுத்து கழகத்திற்கு தலைமை தாங்கியவர்களும் அடக்கிவிடும் சரிங்களா. இந்த கழகம் வந்து புரட்சி வந்து ஆங்காங்கே ஒவ்வொரு இடத்துல இந்தியாவில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வலிச்சது. அந்த ஒவ்வொரு இடத்துல வந்து தலைமை தாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டெல்லியில் யார் தலைமை தாங்கினா, 2nd பகதூர் ஷா என்பது தான் தலைமை தாங்கினார். அப்படி தலைமை தாங்கும் போது அந்த போராட்டத்தை அடக்கினது யாருன்னு பார்த்தா, ஜான் நிக்கல்சன் மற்றும் ஜான் லாரன்ஸ் எனக்கூடிய 2 இராணுவ தலைவர் தான் அடக்கினாங்க. இந்த போராட்டத்தை அடங்கின பிறகு இந்த போராட்டத்தை வந்து தோல்வி அடைஞ்சவொடனே 2nd பகதூர் ஷா என்ன பண்ணாங்கன்னா, ரங்கூனுக்கு நாடு கடத்திட்டாங்க சரிங்களா. அதுதான் பிராக்கெட்டில் கொடுத்துருக்கேன் சரிங்களா. அந்த போராட்டத்தின் முடிவில் பகதூர்ஷா தோத்ததுனால அவர் என்ன பண்ணாங்கன்னா, ரங்கூனுக்கு நாடு கடத்திட்டாங்க. அடுத்தது கான்பூர். கான்பூரில் வந்து யார் தலைமை தாங்கினா, தாந்தியா தோப்பு எனக்கூடிய அதாவது யார் சொல்லுமா, நானா சாஹிப்பின் மகன் தான் தாந்திய தொகுப்பு. இவர் தான் தலைமை தாங்கினார். இந்த போட்டத்தை வந்து யார் அடக்கினாங்க பார்த்தோன்னா, காலிங் கேம்பல் மற்றும் கர்னல் ஓநெயில். காலிங் கேம்பல் மற்றும் கர்னல் ஓநெயில் என்ற இருவர் தான் இந்த இராணுவ தலைவர் தான் இந்த கான்பூரில் வந்து போட்டத்தை அடக்கினாங்க. இந்த போராட்ட முடிவில் என்ன பண்ணால், தாந்திய தொகுப்பு நேபாளத்திற்கு தப்பி ஓடுவார் சரிங்களா. தாந்திய தொகுப்பு என்ன பண்ணால் நேபாளத்திற்கு தப்பி ஓடிடுவார் சரி. அடுத்தது லக்னோவில். லக்னோவில் வந்து யார் போடுறாங்கன்னா, அயோத்தி பேகம் தான் தலைமை தாங்குவாங்க. இந்த போட்டத்தை இந்த லக்னோவில் நடந்த போராட்டத்தை அடக்கிற நேரப்போ தான் காலிங் கேம்பல் தான் அடக்குவார். அடுத்தது ஜான்சி. ஜான்சின்ற ஒரு ஊரில் யார் போராட்டத்தை நடத்துவாங்க தலைமை தாங்கன்னா, ஜான்சிலான லட்சுமி பாயும் தாந்தியா தோப் ஆகிய ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்துவாங்க. இந்த போராட்டத்தை அடக்கிற நேரம் ஜான்சி நடந்த போராட்டத்தை யார் அடத்துவாங்க பார்த்தீங்கன்னா, சர்
ஹோரோஸ், சார் ஓரோஸ் என்பவர் தான் இந்த போராட்டத்தை அடக்குவார். சரிங்களா, இப்போது அந்த போராட்டம் நடந்திருக்கும்போது ஜான்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, குவாலியர் என்ற நகரை கைப்பற்றுவாங்க. பின்பு இறந்ததுனால திருப்பணம் வந்து இது ஆங்கில அரசாங்க கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். சரிங்களா, அடுத்தது பீகார். பீகாரில் வந்து யார் தலைமை தாங்கி நடத்துவாங்கன்னா, கன்வர் சிங் என்பவர்கள் தான் தலைமை தாங்கி நடத்துவார். கன்வர் சிங் நடந்திருக்கும்போது பாதியிலே இறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் யார் வராங்க பார்த்தீங்கன்னா, கன்வர் சிங் இறப்புக்கு பிறகு அமர் சிங் என்பவர் தான் தலைமை தாங்குவார். சரிங்களா, கன்வர் சிங் இறந்துட்டு உடனே பாதியில் இறந்துடுவார். அதுக்கப்புறம் அமர் சிங் தலைமை தாங்குவார். ஆனால் அதுக்கப்புறமும் இந்த போராட்டத்தை பிரிட்டிஷ் கூட்டுப்படை வந்து அடைக்கிடுவாங்க. சரிங்களா, தலைமை தாங்கணும் பார்த்தா போராட்டத்தில் வந்து மொத்தம் அஞ்சு இடம் வரும். டெல்லி, கான்பூர், லக்னோ, ஜான்சி, பீகார். சரிங்களா, மொத்தம் அஞ்சு இடத்துல வந்து போராட்டம் வெடிக்கும். அஞ்சு இடத்துலையும் போராட்டத்தை அடக்கி அதனால தான் தோல்வி அடைஞ்சிடுவாங்க. சரியா, தோல்விக்கான காரணங்கள் வந்து என்னென்ன கூறான்னு பார்த்தோன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவும் கலந்து கொள்ளவில்லை. சரிங்களா, இந்த போராட்டத்தில் வந்து என்னென்னா, இந்தியர்கள் எல்லாருக்குமே வந்து அறியவில்லை. சரிங்களா, அவங்களுக்கு தெரியவும் இல்லை, அனுப்புறதுக்குண்டான அதை தெரிந்து கொள்வதற்குண்டான கட்டாயம் ஏற்படலை. சரிங்களா, அதாவது யார் யாரெல்லாம் இந்தியாவில் அதாவது பிரிட்டிஷ்காரால் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க மட்டும்தான் பங்கேற்கினாங்க. சரிங்களா, இது வந்து மொத்த இந்தியருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தினால, இந்திய பிரிட்டிஷ் அரசால் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாலோ அவங்க மட்டும்தான் போராட்டத்தை ஈடுபடுத்தினால அதிகப்படியான மக்கள் வந்து இதில் பங்கேற்கலை. சரிங்களா, அடுத்து வியாபாரிகள், படித்த இந்தியர்கள், வட்டிக்கு கடன் கொடுப்பவர்கள் இப்போராட்டத்தை அது அதாவது வியாபாரிகளும் இந்த போராட்டம் ஆதரிக்கலை, படித்த இந்தியர்கள் யாரும் இதை கலந்து கொள்ளலை, வட்டிக்கு கடன் கொடுத்த இவங்க மூணு பேர் என்ன இந்த போராட்டத்தை ஆதரிக்கலன்னு சொல்கிறாங்க. அடுத்தது போராட்டக்காரர்களை விட பிரிட்டிஷ் படை வலிமை மிக்கதாக இருந்தது. போராட்டக்காரர்களை விட பிரிட்டிஷோட பிரிட்டிஷ்கிட்ட அதிகப்படியான ஆயுதங்களும் இருந்தது. ஓகேங்களா, ஸோ அது வந்து ஒரு காரணமாக இருந்தது. அதேமாரி படைகளும் அதிகமாக இருந்தாங்க அவங்ககிட்ட. அடுத்து திட்டம் வகுத்து கொடுக்கும் அளவிற்கு ஒரு தலைமை இல்லை. அதாவது இங்கே தான் போனோம், இப்படி தான் போனோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு அனைத்து அதாவது இந்த அஞ்சு பகுதி இணைக்க ஒரு தலைமை கூட யாரும் இல்லை. சரிங்களா, இந்த தலைமை பண்பு இல்லாததுனால இந்த போராட்டம் வந்து தோல்வியடைந்து சொல்கிறாங்க. அடுத்து தந்தி முறை பிரிட்டிஷ் அரசிடம் இருந்ததால் போராட்டக்காரர்கள் இடையே தொலைத்தொடர்பு வசதி இல்லை. அதாவது தந்தி முறை வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் இருந்ததுனால அவங்க வந்து இந்த இடத்துல போராட்டம்னு சொல்லிட்டு தக்கு தகவல் கொள்கிறதுக்கு அவங்ககிட்ட ஆயுதம் இருக்குது, அவங்ககிட்ட ஆள் பலம் இருக்குது. பட் ஆனால் நம்மளுக்கு வந்து இந்தமாரி நம்ம இடத்துல வந்து இந்தியாவிலேருந்து இங்கே போராட்டிருக்காங்க, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறது கூட நம்ம யாரோடையும் தந்தி முறையோ எதுவும் இல்லை. எல்லாம் அவங்க கட்டுப்பாடுனால நம்ம எந்த தந்தி அடித்து அவங்கள வரவைக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுச்சு. சரிங்களா, இது வந்து ஒரு வகையான டிராபேக்காக சொல்கிறாங்க. அடுத்து இதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்னென்னு பார்த்தினா, ஆங்கில கிழக்கிந்திய வணிகக் குழுவின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. சரிங்களா, ஆங்கில கிழக்கிந்திய வணிகக் குழுவோட ஆட்சி இந்த இது மூலமாக முடிவுக்கு வந்த சொல்கிறாங்க. அடுத்தது பிரிட்டிஷ் அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இந்திய அரசாங்கம் வந்தது. ஆங்கில கிழக்கிந்திய போயிட்டவுடனே பிரிட்டிஷ் மகாராணி விக்டோரியா வந்து இந்திய அரசாங்கத்தை அவங்க நேரடி கட்டுப்பாட்டுக்கே கொண்டு வந்துடுறாங்க. அடுத்தது கானிங் பிரபு இந்திய அரசு பிரதிநிதியாக, அதாவது அவர் அது மூலம்னா இந்திய வைஸ்ராயாக இருப்பார். அது அப்படின்னா இந்திய அரசு பிரதிநிதியாக அறிவிப்பாங்க. அது இந்திய கவர்னர் ஜெனரலாக இருப்பாங்க. அந்த இந்திய கவர்னர் ஜெனரல் பதவியை இந்திய அரசு பிரதிநிதி அதாவது இந்தியாவின் வைஸ்ராய்னு சொல்லிட்டு மாற்றுவாங்க. அதன் அடிப்படையில் இந்தியாவின் முதல் வைஸ்ராய் யார் இருப்பார்னா கானிங் பிரபு தான் இருப்பார். சரிங்களா, அடுத்து நாலாவது என்னன்னா, இந்திய செயலர் மற்றும் 15 உறுப்பினர் கொண்ட ஒரு குழு அமைப்பாங்க. சரிங்களா, அதாவது இந்தியாவை நிர்வகித்துக்காக ஒரு செயலர் மற்றும் 15 உறுப்பினர் கொண்ட ஒரு குழுவை வந்து மகாராணி அமைப்பாங்க. அடுத்தது அஞ்சாவது என்னென்னா, நவம்பர் 1858 அலகாபாத்தில் விக்டோரியா பேரரசிய கானிங் பிரபு வெளியிடுவார். அலகாபாத்தில் என்ன பண்ணுன்னா, கானிங் பிரபு விக்டோரியா பேரரசிய வெளியிடுவார். சரிங்களா, அப்படி அந்த விக்டோரியா பேரரசில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதிய பகுதியை இணைக்கப்பட மாட்டாதுன்னு சொன்னாங்க. அதுனால் இதுக்கப்புறம் இருக்கிற பகுதியை மட்டும் தான் நான் ஆட்சி செய்வோம், இதுக்கப்புறம் புதுசாக எந்த பகுதியும் போயிட்டு கைப்பற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விக்டோரியா பேரரசில் சொல்லுவாங்க. அதுக்கு தான் சமய சகிப்புத்தன்மை பின்பற்றப்படுது. அதனால் இந்துக்கள் இந்துக்களாகவே இருக்கலாம், முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக இருக்கலாம், நான் அவங்களை மதமாற்றம் செய்ய சொல்லி வற்புறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அடுத்தது இந்திய அரசுகளின் உரிமைகள் மதிக்கப்படும். அதாவது இந்திய அரசுகளுக்கு வந்து கொடுக்கப்பட்ட உரிமைகளை வந்து மதிக்க கற்றுக்கிறாங்க. அதே மாதிரி அவங்கள வந்து துன்புறுத்த செய்யலை. சரிங்களா, அதுக்கப்புறம் ஐரோப்பியர்களுக்கு நிகராக இந்தியர்களும் மதிக்கப்படுவாது. ஐரோப்பியிலேருந்து எந்த அளவுக்கு சலுகைகள் அளிக்கப்படுதோ அதே சலுகைகளை இந்துக்களுக்கும் இந்தியர்களுக்கும் தரணும்னு சொல்லிட்டு அதில் வந்து சொல்கிறோம். இதான் வந்து விக்டோரியா பேரரசின் சிறப்பு அம்சம் என்னென்னா, புதிய பகுதியில் இணைக்க மாட்டாங்க, சமய சகிப்புத்தன்மையை நடந்து கொள்வாங்க, இந்திய அரசுகளுக்கு உரிமைகளை மதிக்கப்படும்னு சொன்னாங்க, ஐரோப்பியனாக இந்தியர்களும் மதிக்கப்படும் சொல்லிட்டாங்க. சரி, இந்த நாலு வகையான அம்சங்களுக்கு ஒன்று தான் இந்த விக்டோரியா பேரரசின். அடுத்து கிளர்ச்சியை வர்ணித்தவர்கள், அதாவது இந்த சிப்பாய் கழகத்தை வந்து யார் யாரெல்லாம் வர்ணித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வெறும் இராணுவ புரட்சின்னு சொன்னது யார் பார்த்தீங்கன்னா, ஜான் லாரன்ஸ் சொன்னோம்னா இது வெறும் இராணுவ புரட்சி, அதாவது அவர் வந்து ஆங்கில படை வீரர், அவர் என்ன சொன்னால் இது வந்து வெறும் இராணுவ புரட்சின்னு மட்டும்தான் சொன்னார், வர்ணித்தார். ஓகே, ஆனால் இந்த வீர சவர்க்கர் என்பதுனா இதை முதல் இந்திய விடுதலை போர் அப்படின்னு சொன்னார். இந்த சிப்பாய் கழகத்தை முதல் இந்திய விடுதலை போர்னு சொன்னார்னா வீர சவர்க்கர்.
அதே மாதிரி இந்த முத சிப்பாய் கழகத்தை இது ஒரு விடுதலை போர் அல்ல, விடுதலை போர்னு சொன்னது சவர்க்கர் இருந்தாலும் இது ஒரு விடுதலை போர் இல்லைன்னு யார் சொன்னார்னா ஆர்சி மஜூம்தார் தான் சொன்னார். சரிங்களா, ஆர்சி மஜூம்தார் வந்து இது ஒரு விடுதலை போர் இல்லை அப்படின்னு சொன்னார்னா ஆர்சி மஜூம்தார். அடுத்த கடைசி என்னன்னா இது இந்திய விடுதலை போர் இது இந்திய விடுதலை இயக்கத்தின் ஒரு பகுதி அப்படின்னு யார் சொன்னோன்னா எஸ் என் சென் என்று என்ன சொன்னார்னா இந்த சிப்பாய் கழகத்தை இது இந்திய விடுதலை இயக்கத்தின் ஒரு பகுதியே அப்படின்னு சொன்னார்னா எஸ் என் சென் சொல்கிறார். சரிங்களா, இது வந்து வர்ணித்து வந்து ஒரு நாலு பேர் இருப்பாங்க. சரிங்களா, ஸோ இதோட வந்து சிப்பாய் கழகத்தை நம்ம முடிக்கிறோம். என்னென்னா ஃபஸ்ட்டு வரும்போதுனா இந்த சிப்பாய் கழகம் தோன்றதுக்கு என்னென்ன காரணம், அரசியல் காரணங்கள் வரும். அது வெள்ளை சிறுவை கொண்டு வந்த துணைப்படை திட்டம், டல்லோ சிறுவை கொண்டு வந்த வாரிசு ஏற்பு கொள்கை வரும். அதை பார்த்தா இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் வில்லிய பெண் கொண்டு வந்த நில வங்காள நிலக்குத்தகை சட்டம், இது வந்து அரசியல் காரணத்தை வந்துடும். அடுத்து நிர்வாக காரணத்தை வந்து பார்த்தா நிலவரி அதிகரித்தது, அப்புறம் நீதிமன்றத்தை பாரசீக மொழிக்கு ஆங்கில மொழி கொண்டு வந்தது, அப்புறம் இந்தியாவுக்கு உயர் பதவி மறுக்கப்பட்டது, இதில் வந்து அதில் வந்துடும். அடுத்து பொருளாதார காரணம் என்னென்னா ஆங்கிலேயர்களுக்கு பொருளாதார சுரண்டல் சொன்னாங்க, அதுக்கப்புறம் வந்து இறக்குமதி அது ஆங்கில பொருட்களுக்கு இறக்குமதி கம்மியாகவும் இந்திய பொருட்களுக்கு அதிகப்படியான காப்பு உரிமை வச்சாங்க. சரிங்களா, இது வந்து ஒரு காரணமாக இருந்துச்சு. அடுத்து சமுதாய சமூக காரணங்கள் பார்த்தீங்கன்னா சதியின் உடன்கட்டையை ஒழிவு பண்ணாங்க, அப்புறம் விதிகள் மறுமண சட்டத்தை கொண்டு வந்தார், அப்புறம் பாலியல் விவாதத்தை மற்றும் பெண் கொலைக்கு தடை வச்சாங்க, அப்புறம் இந்துக்கள் சொத்துரிமை சட்டத்தை மாற்றியமைச்சாங்க, அப்புறம் கோவில் மற்றும் மசூதிகளில் வரி வசூலிப்பு செஞ்சாங்க. இதில் வந்து சமய காரணங்களாக உருவாச்சு. அடுத்தது இராணுவ காரணங்கள், இராணுவ இது என்னென்ன காரணம்னா இந்திய இராணுவர்களுக்கு உயர் பதவி மறுத்தாங்க, குறைவான சம்பளத்தை கொடுத்தாங்க. சரிங்களா, அடுத்து வந்து பொது இராணுவ பணியாளர் சட்டம்ன்ற பேரில் இந்தியாவில் மட்டும் கடற்கடந்து போகக்கூடிய வற்புறுத்தினாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இராணுவ காரணங்கள் வந்துச்சு. அடுத்து உடனடி இதெல்லாம் காரணமாக இருந்தாலும் உடனடி காரணம் இதாக அமைஞ்சதுன்னா பசு மற்றும் பன்றையின் கொழுப்பு தரப்பட்ட தோட்டாக்களை வந்து பயன்படுத்துறதுக்கு வற்புறுத்தப்பட்டாங்க. சரிங்களா, இதே எதிர்த்து தான் மங்கள் பாண்டே என்ற வீரன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீரன் வந்து ஒரு இராணுவ அதிகாரி தாக்குவார். அது எப்படின்னா மார்ச் 29, 1857 அதுக்கப்புறம் தான் அந்த ஃபரக்பூர்லேருந்து மீரட்டுக்கு வந்து அந்த காலப்படையை மாற்றிடுவாங்க. காலப்படை இங்கே வந்த பிறகும் மீரட்லேயும் அவங்க போராட்டத்தை தொடங்குவாங்க. அதுக்கப்புறம் தான் போராட்டம் வந்து பெரிய லெவலில் வெடித்து எல்லா இடமும் பரவும். சரிங்களா, கிட்டத்தட்ட 5 இடத்துல வந்து பரவிட்டுருக்கா சொல்கிறாங்க. என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடத்தினா, டெல்லியில் வந்து 2 பகதூர்ஷா நடத்தினார். அது கான்பூரில் இருப்பதான் தாந்தியா தோப் தலைமை நடைபெற்றது. லக்னோவில் அயோத்தி பேகம்ன்ற அயோத்தி பேகம் தலைமையில் நடைபெற்றது. ஜான்சியில் ஜான்சியில் லக்ஷ்மி பாய் மற்றும் தாந்தி தோப் ஆகிய 20 தலைமையில் நடைபெற்றதாக சொல்கிறாங்க. பீகாரில் கன்வர்சிங் இடத்துல அமர் சிங் இடையில வருவார். சரிங்களா, இந்த 5 இடத்துல நடைபெற சொல்கிறாங்க. 5 இடத்திலும் அரசாங்கம் வந்து கட்டுப்பாடு கொண்டு வந்து திரும்ப அந்த போராட்டத்தை அடைக்கிறாங்க. சரிங்களா, தோல்விக்கான காரணம் வந்து பலவேறு காரணம் சொல்கிறாங்க. இந்தியாவிலேருந்து இந்தியாவில் ஒற்றுமை இல்லைன்னு சொல்கிறாங்க. படித்து யாரும் இதில் கலந்து கொள்ளலையாம், அப்புறம் திட்டம் வகுத்து கொடுக்கும் அளவிற்கு ஒரு தலைமை இல்லை, தந்தி முறை வந்து பிடிச்சாங்க, இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக அமையுது. சரிங்களா, இதனால் ஏற்பட்ட விளைவு பார்த்தா ஆங்கில கிழக்கிந்திய வணிகக்குழுவோட ஆட்சி முடிவுக்கு வந்தது. விக்டோரியா பெரியக்கோட நேரடி கட்டுப்பாடு கீழே இந்திய அரசாங்கம் வந்தது. காணி பிரபு இந்திய அரசு பிரதியாக அறிவிக்கப்பட்டார். சரிங்களா, அப்புறம் விக்டோரியா பெரியக்கோட அறிக்கை வந்தாங்க. இது வந்து இந்தியாவின் மகாசாசனம், இந்தியாவின் மேக்ன கார்ட்டானு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்தியாவின் மேக்ன கார்ட்டா வந்து எப்போது வெளியிடப்பட்டதுன்னா நவம்பர் 1, 1858 வெளியிடப்பட்டது. சரிங்களா, எங்கே அலகாபாத்தில் யார் வேணால் காணி பிரபு தான் வெளியிடுவார். சரிங்களா, இந்த விக்டோரியா பெரியக்கோட கூறப்பட்ட சொல்லிட்டோம். அது வந்து கிளர்ச்சியை வர்ணித்து வந்து மொத்தம் 4 பேர் சொல்லுவாங்க. ஜான் லிக்கன் ஜான் லான்சன் என்ன சொல்லுவாங்கன்னா இது வெறும் இராணுவ புரட்சின்னு சொல்லுவார். வீர சாவர்கர்னா இது ஒரு முதல் இந்திய விடுதலை போர்னு சொல்லுவார். ஆர்சி மஜூம்தார் அது ஆப்போசிட்டாக சொல்லுவார், ஏன்னா இது ஒரு இந்திய விடுதலை போர் அல்லன்னு சொல்லுவார். அடுத்தது எஸ் என் சென் என்ன சொல்லுவனா இது இந்திய விடுதலை இயக்கத்தோட ஒரு பகுதின்னு சொன்னார். சரிங்களா, ஸோ இதோட வந்து நம்ம 1857 நடைபெற்ற சிப்பாய் கழகத்தை முடிக்கணும். சரிங்களா, மேலும் நல்ல வேலையோட உங்களுக்கு சந்திக்க உங்களுக்கு விடைபெறுது அருள்ஃபும் பார்த்தா கண்ணி. தேங்க்யூ.